ஃபர்ஸ்ட் வந்துக்கா நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க? ஏன்னா பிறந்ததே எனக்கு தெரியாது. பிறந்தது தெரியாதுண்ணா? ஆமாம், ஏன்னா அம்மா இல்லை, அப்பயே போயிட்டாங்க அப்பா கிட்ட விட்டுட்டு அம்மா. ஓகே, அதனால எனக்கு பிறந்த டேட்டு தெரியாது. ஓகே அக்கா, இங்கே வந்து எப்படி இந்த அயன் பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி வந்தீங்க? 35 வருஷமா எப்படி அயன் பண்ணுறீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க வரப்போ வரைக்கும் அந்த வண்டி விற்கிறேன்னு சொன்னாங்க. அப்பத்திக்கு வாங்கினா எவ்வளவுக்கு வாங்குறீங்க இந்த வண்டியை? 7000 ரூபாய்க்கு வாங்கினேன். 7000 ரூபாய்க்கு இந்த வண்டி? 35 வருஷத்துக்கு முன்னாடி? ஆமா, அப்பத்திக்கு வாங்கி 10000 வட்டி கட்டி இருக்கிற அதுக்கே. ஓ, ஆமா. அப்பெல்லாம் வந்து துணிக்கு 5 பைசா, 15 பைசா, துணிக்கு 5 பைசா, 15 பைசா, பெரிய துணி 30 பைசா கொடுப்பாங்க இந்த தெருவில். அந்த ரேட்ல இருந்துதான் படிப்படியா ஏத்தினேன். இப்ப வந்து எவ்வளவு வாங்குறீங்க? இப்ப வந்து ஒரு துணிக்கு உள்ள இருக்கிறவங்க வரைக்கும் 7 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. 7 ரூபாய்? ஆமா, வெளியே இருக்க தான் 10 ரூபாய் கொடுப்பாங்க. துணி பையன் வெளியில பேத்துட்டு வருவான். அக்கா, இந்த ஏரியால நிறைய பணக்காரங்க இருக்காங்க அக்கா? இருக்கிறாங்க தான், அதனால அவங்க ரேட்டு ஜாஸ்தியாக கொடுக்க மாட்டாங்க இங்கே. சரி, இப்போ வந்தால் ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் அவ்வளோதான் நாங்கள் சம்பாதிக்கிறதே. இப்போ இப்போ ரெண்டு பேரும் அயன் பண்ணுறோம். இப்போ சரி, பையனை கல்யாணம் பண்ண வீடு பத்தல, ஒரு பையன் வர இறந்துட்டான். ஆமாம், அந்த அந்த ஒரு பையனோட ஃபோட்டோ வேற நீங்கள் வண்டியில் மாட்டி வச்சிருக்கீங்களா? என்ன ஆச்சு அவங்களுக்கு? யமகா பைக் ஓட்டிட்டு போகும்போது ஒயம் சண்டை எங்கள் கண்ணியை தெரிக்க அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த அம்பஸ்டர் கார் வரும்ல, அதில் ஃபாஸ்ட்டாக ஓட்டின் போயிருக்கிறான். ஓட்டின் போய் இப்படி வந்து உள்ளுக்குள்ளேயே அப்படி ஜாம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே ரத்தம்லாம் எதுவுமே இல்லை. இதால் சோழி நல்லூர் இட்டுன்னு போயிட்டு தானம் கொடுக்குறேன்னு இட்டுன்னு போனாங்க. அப்போ இங்கே எல்லாருமே ஃபெயிலர் ஆகிட்டுக்குது. தானம் கொடுத்தங்களா? உடல் உறுப்புகள் கொடுக்கணும் தான். கண்ணு தான், கண்ணு தான் யார் உலகத்துல இருக்குது அப்படின்ட்டாங்க என்கிட்ட. நான் எல்லாமே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே. அக்கா, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா? வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அக்கா. ஓகே, உங்களுக்கு வந்து 56 வயசு ஆச்சு, கரெக்டாக 56 வருஷம் இந்த உலகத்தை, 50 வருஷம் நீங்கள் சாரி இந்த உலகத்தை பார்த்துருக்கீங்க. பல விஷயங்கள், துக்கங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு ஒரு வாழ்நாள் இருக்குது, இன்னும் கடந்து செல்றதுக்கு சில வருடங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது ஆசைப்படுறது இருக்கா? இன்னும் நம்மளுக்கு சொந்த வீடு ஒன்று வேண்டாம், ஏன்னா பசங்க பேர பிள்ளையோட நல்லா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு. வேற எந்த ஆசையும் எனக்கு கிடையாது இப்போ. சரி, எனக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? எவ்வளோ டென்ஷன், ஏன்னா உங்களை நான் லிட்டரலா இப்போ உங்களை கூப்பிடுறப்போ பையன் இறந்து டென்ஷன் எவ்வளோ எவ்வளோலாம் அனுபவிச்சிட்டேன் குடும்பத்தில் எல்லாம். இப்போ பொண்ணாலும் ரொம்ப கஷ்டம் எல்லாமே. இருந்தாலும் அந்த சிரிப்பு என்னை விட்டு போகாது. எல்லாமே அதை தான் கேட்பாங்க, நீ ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிற எந்த நேரம்ட்டு. ரொம்ப சிரிச்சிட்டுல, சந்தோஷமா இருக்குது. நீங்க பாக்குறது பார்த்தா எனக்குமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குது. அந்த பாசிட்டிவிட்டி நீங்க அதான் கேட்பாங்க என்ன ரொம்ப நேரம் எந்த எனக்கு கஷ்டமர் வீட்டுக்கு போனா கூட நீ சிரிச்சிட்டே பேசுறியா, கோபமா பேச மாட்டியா அப்படி கேட்பாங்க. அதுமே போனா அங்க ஜட்டி பாடி எல்லாமே தூக்கி சொல்லுவாங்க, அதெல்லாம் அயன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அதெல்லாம் இங்க நம்ம இங்கெல்லாம் அதெல்லாம் வராது. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன தோணும்னா, சம்டைம்ஸ் வந்து இது ஒரு தனி மனிதனோட ஆடைகள், கரெக்டா ஒரு சட்டி பண்ணிடலாம், அதெல்லாம் வந்து அவங்கவுங்களே துவைச்சு அவங்கவுங்களே அயன் பண்ணிக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். பங்களா பணி பணக்காரங்களாம் அதெல்லாம் நம்ம கிட்ட தானே கொடுக்குறாங்க. ஆனா அவங்க அப்படி பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்களே துவைச்சுக்கிட்டு அவங்களோட அவங்களே வச்சுக்கணும். நம்ம சொன்னா அவங்க கேட்டு அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க. தப்பா நினைக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? இது ஒரு ரிக்வெஸ்ட் தானே. ஏன்னா அவங்க குடுக்கறப்ப நீங்க வந்து தப்பா நினைக்க கூடாதுன்னு செஞ்சு கொடுத்துறீங்க. ஆமா, அப்போ வந்து உங்க கணவர் அதான் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து இது இல்ல பெட்டரா இருக்கும்னா உங்களுக்கு இது ஒரு சின்ன ரிமைண்டர் தானே அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பெரிய பணக்காரங்க, அவங்க நம்ம கிட்ட குடுக்கறாங்க, நம்ம அவங்க நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அவங்க நம்ம எது கேட்க முடியாது. ஏன்னா அவங்க பணம் குடுக்கறாங்க, நம்ம செய்யறோம், அதனால நம்ம அவங்களுக்கு கேட்க முடியாது, நம்மளும் சொல்ல முடியாது. இதெல்லாம் தப்பாயிடுமா அவங்களுக்கு? இது நாங்க காசு கொடுக்கறோம், அவங்க எப்படி அதுமே சொல்லலான்ட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க சார்.